அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் முடிஞ்சா படிச்சுக்கோ மார்க் எடுத்துக்கோ பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் இந்திர தனுஷ் திட்டம் சரிங்களா என்ன திட்டங்க இந்திர தனுஷ் திட்டம் இந்திர தனுஷ் அப்படின்னு கூடிய பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மிஷன் இந்திர தனுஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அவங்களுக்கு என்னங்க சொல்லுவாங்க மிஷன் இந்திர தனுஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த திட்டமானது எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தினுடைய திட்ட காலம் பார்த்தீங்கன்னா எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் சரிங்களா என்னங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் இந்த திட்டமானது செயல்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திட்டத்தை தொடங்கினாலுமே ஒவ்வொரு திட்டத்துக்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டு இருக்குது ஓகேங்களா அதாவது அனைத்து வகையான தடிப்பூசிகளை கொண்டு இரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சரிங்களா என்னங்க இரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் மகப்பேறு பெண்களுக்கு சரிங்களா மகப்பேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா அவங்களுக்கு இதுவங்களை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு இரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் முழு நோய் தடுப்பு திறனை ஊட்டணும் அதாவது நோயை தடுக்கக்கூடிய அளவுக்கு திறனை மனிதர்களுடைய உடம்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் நோக்கம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ப பொறுத்த ஏழு ஓகேங்களா எத்தனைங்க ஏழு நோய்களுக்கு தடுப்பூசி வழங்குறது ஓகேங்களா எத்தனை நோய்களுக்குங்க ஏழு தை நோய்களுக்கு தடுப்பூசி வழங்குறது அந்த என் தடுப்பூசிகள் அப்படிங்கிறது எந்தெந்த நோய்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதாவது கக்குவா நிருமல் போலியோ ஆஸ்துமா கல்லீரல் அலர்ஜி தொண்டை அலர்ஜி அல்லது தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து டெட்டனஸ் மற்றும் தட்டம்மை இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஏழு நோய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போலியோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நோய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது ஒரு காலகட்டம் வரைக்கும் சொன்னாலும் கூட இன்னும் வந்து ஒரு சில இடங்களில் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலியோ இன்னும் அழியாத மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நோய்கள் இருக்கு இல்லைங்களா மேற்கண்ட ஏழு நோய்கள் இந்த ஏழு நோய்களுக்கும் தடுப்பூசி வழங்கக்கூடியதான் இந்திர தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது மிஷன் இந்திர தனுஷுன்னு சொல்லக்கூடிய திட்டத்தினுடைய நோக்கம் சரிங்களா இதோட இன்றைய திட்டம் நிறைவடைகிறது இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்